Hello friends, welcome to Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா Bootstrapல பேஜர் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ பேஜர் அப்படினா ஒண்ணும் இல்ல. நம்ம பேஜினேஷன்ல லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பேஜினேஷன் யூஸ் பண்ணிருப்போம். அதுல प्रीवियस அண்ட் நெக்ஸ்ட் பட்டன்ஸ் கொடுத்திருப்போம். சோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பேஜர்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அது எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். So first நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து நம்மளோட ரோ. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு காலம்ஸாக நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டூ அண்ட் டூவாக நான் வந்து ரெண்டு சைடும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடும் இந்த சைடும் நம்ம டூ கொடுத்துருக்கோம். தென் சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம எயிட் காலம்ஸ் நம்ம வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சென்டரில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் ஹெட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹெட்டிங் டேக்கில் நம்ம பேசிக் பேஜர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேசிக் பேஜர்னு கொடுத்துருக்கேன். தென் ஃபைனலாக ஒரு ஹெச்ஆர் டேக் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ ஹெச்ஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரூலர் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பேசிக் பேஜர்னு சொல்லி நமக்கு ஒரு ரூலர் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் அண்டு ப்ரீவியஸ் பேஜஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யுவல் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ யுவல் டேக்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட கிளாஸில் நான் பேஜர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேஜர்னு கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட எல்ஐ டேக்ஸில் நம்ம உள்ளே வந்து ப்ரீவியஸ் அண்டு இன்னொரு பட்டனில் பார்த்திங்கன்னா நான் வந்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்குறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ டேக் அதாவது ஹெச்ஓரிஎஃப் டேக் ஆங்கர் டேக்ஸில் நம்ம டிஸ்பிளே பண்ணோன்னா நமக்கு பட்டன்ஸாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதோட டிஃபால்ட் லிங்க்குக்கு நான் ஹேஷ் கொடுத்துக்கிறேன். தென் அந்த லிங்க்கை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணி நான் ப்ரீவியஸ்க்கு லாஸ்ட்டில் நான் போட்டுக்கிறேன். தென் இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். தென் சேம் இதே மாதிரி இந்த ஹெச்ஓரிஎஃப் நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் ஒரு பில்ஸ் பட்டன்ஸ் மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ரெண்டு பட்டனுக்கு நடுவில் ஒரு ஹோம் பட்டன் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஹோம் பட்டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனில் நான் ஹோம் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் அதோட லிங்க்கை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேம் பேஜ். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் நம்மளோட பேஜுக்கே நான் வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட பேஜ் இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ அந்த பேஜுக்கே நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் பட்டன் உங்களுக்கு சென்டரில் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் நமக்கு லோட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இண்டெக்ஸ் பேஜ் நமக்கு லோட் ஆச்சு. பிகாஸ் நான் எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ அதுலேருந்து அகைன் நம்ம ஹோம் வரணும் அப்படின்னா நம்ம சென்டர் பேஜ் நம்ம ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் பேஜுக்கு நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம பேஜஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு அஞ்சு பேஜஸ் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ்க்கு ரெண்டு ஆரோ மார்க்ஸ் அதாவது ப்ரீவியஸ்க்கு நமக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரும் நெக்ஸ்ட்டுக்கு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரும் கொடுத்தா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரீவியஸ்க்கு முன்னாடி ஆம்பர்சன்ட் எல்ஏக்யூயூஓ அக்வோ அப்படின்றத கொடுத்தோன்னா நமக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ சேவ் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ஷிஃப்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி நமக்கு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு அடுத்தது நம்ம ஆம்பர்சன்ட் ஆர்ஏக்யூஓ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல நமக்கு ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் இதுக்கு நடுவில் நம்ம எத்தனை பட்டன்ஸ் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைவ் பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேஜ் நான் ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்தன எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். தென் ஒரு நியூ பேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல்னு நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகணும்னா நமக்கு அடுத்த பேஜுக்கு போகணும். ஸோ இது வந்து நம்மளோட கரண்ட் பேஜு. ஸோ ஒன் அப்படின்ற பேஜு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ டூ டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு ப்ரீவியஸ் பேஜ் பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக ஃபைவ் பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரீவியஸ் பேஜை நான் ஃபிஃப்த் பேஜை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைவ் அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்து வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி நம்மளோட அடுத்த பேஜுக்கு நான் போட போகிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் பேஜ்னு சொல்லி நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ டூ அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் செகண்ட் பேஜிலிருந்து நம்ம அடுத்த பேஜுக்கு போகணுன்னா நம்ம தேர்ட் பேஜ் கொடுக்கணும். ஸோ
ப்ரீவியஸ் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே நம்மளோட நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜில் நம்ம லிங்க் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இண்டெக்ஸ் பேஜில் நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் ப்ரீவியஸ் பேஜாக பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா, நான் ஃபிஃப்த் பேஜ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபைவ் அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட இண்டெக்ஸ் பேஜ் நமக்கு லோட் ஆகிடுச்சு. தென் நான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு பேஜில் வந்துட்டு நம்ம ஒரு மெசேஜ் ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த பேஜர் கிளாஸுக்கு மேலே பேசிக் பேஜருக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா, நான் பேஜஸ் ஒன் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜஸ் ஒன் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஹெட்டிங் மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, H3 நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். சாரி, H4 வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு சின்னதாக டிஸ்பிளே ஆனால் போதும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, H4 நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு H4 நமக்கு பேஜஸ் ஒன் ஆஃப் ஃபைவ்னு சொல்லி நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தோன்னா நமக்கு செகண்ட் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ செகண்ட் பேஜ்லேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே மாதிரி நான் ப்ரிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ காப்பி பண்ணி நம்மளோட செகண்ட் பேஜில் நம்ம பேசிக் பேஜருக்கு கீழே நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் பேஜ். ஸோ நான் செகண்ட் பேஜஸ் 2 of 5 அப்படின்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம தேர்ட் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ 3_page.html அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பேஜஸ் 3 of 5 அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகணும். தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, தேர்ட் பேஜிலிருந்து நமக்கு ப்ரீவியஸ் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் பேஜ். தென் நம்மளோட நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு ஃபோர்த் பேஜ். ஸோ 4 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். தென் ஃபுல்லாக காப்பி பண்ணி நான் இன்னொரு பேஜில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபோர்த்து பேஜ்னு நான் சேவ் பண்ண போகிறோம். ஸோ பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோர்த்து பேஜிலேருந்து நமக்கு நெக்ஸ்ட் பேஜு ஃபிஃப்த் பேஜ். ஸோ நான் 5 பேஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். தென் இதிலேருந்து நமக்கு ப்ரீவியஸ் பேஜ் பார்த்திங்கன்னா தேர்ட் பேஜ். ஸோ தேர்ட் பேஜ் அப்படின்றத கொடுக்குறேன். தென் நம்மளோட கரண்ட் பேஜு 4 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். தென் நியூ பேஜ், தென் பேஸ்ட் பண்ணி இதை நான் ஃபிஃப்த் பேஜுன்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ 5_page.html அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட கரண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஃப்த் பேஜு. தென் நம்மளோட ப்ரீவியஸ் பேஜு நமக்கு ஃபோர்த் பேஜ் நமக்கு லோட் ஆகணும். தென் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு லோட் ஆகணும். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நமக்கு செகண்ட் பேஜில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹோமுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஹோமுக்கு வந்துடுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹோம் பேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் நான் பேசிக் பேஜருக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட H1 நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்க போகிறேன் ஹோம் பேஜ். ஸோ இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா, வெல்கம் டு ஹோம் பேஜ்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட ஹோம் பேஜில் நமக்கு பெருசாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் பேஜ். ஸோ பேஜஸ் 1 of 5 சொல்லி டிஸ்பிளே ஆகும். தென் நெக்ஸ்ட் அகைன் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா செகண்ட் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேஜ் லோட் ஆயிருக்கும். தென் அகைன் நாங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா பேஜ் 3 நமக்கு லோட் ஆகும். தென் இங்கேயும் பார்த்திங்கன்னா பேஜ் 3 நமக்கு லோட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேஜஸ்க்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பேஜ் 4 லோட் ஆகுது, தென் பேஜ் 5. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் பேஜ் லோட் ஆகணும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் பேஜ் லோட். ஸோ இதிலிருந்து நம்ம ப்ரீவியஸ் கொடுத்தோம்னா நமக்கு ஃபிஃப்த் பேஜ் லோட் ஆகணும். ஸோ அதே மாதிரி நமக்கு லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேஜர் கான்செப்டை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு வரணும்னா ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜ் நமக்கு லோட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேஜரில் நம்மளோட பட்டன்ஸை கூட நம்மளால் இன்பிட்வீனில் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இது நம்ம ஒவ்வொரு பேஜ் லோட் ஆகும்போதும் நம்மளோட இந்த எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் இருந்தால் நமக்கு வியூ பண்ண நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட கோடிங்கில் வந்துட்டு நான் இண்டெக்ஸ் பேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா, சேம் நம்ம என்ன பண்ணலான்னா யூஎல் டேக் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த யூஎல்ல நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கிளாஸில் பேஜர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேஜர் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்ஐ யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்ஐயில் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா,
கிளாஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எல்ஐயோட கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். தென் இதே மாதிரி நான் இன்னொரு எல்ஐயோட கிளாஸில் நான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். தென் இந்த ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ டேக்கில் நமக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஏஹெச்ஓஆர்இஎஃப்ல நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஹேஷ் நம்ம ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். தென் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். தென் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏ டேக் ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஏ டேக்கை காப்பி பண்ணிவிட்டு தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ்க்கு பதிலாக நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நம்மளோட பட்டன்ஸ் நம்மளோட கிரிட்டோட எண்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆரோ மார்க் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரீவியஸில் ப்ரீவியஸ் எல்ஐ டேக்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு என்டிட்டி கொடுக்க போகிறோம். ஸோ என்ன என்டிட்டி அப்படின்னா, ஆம்பர்சன்ட் எல்ஏஆர்ஆர் அப்படின்ற என்டிட்டி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு நமக்கு ஆரோ மார்க் ப்ரிண்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ணேன்னா, ஆர்ஏஆர்ஆர் ஸோ ஆரோ அப்படின்ற மாதிரி நமக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ணேன்னா, சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சேம் இந்த ஆரோஸையும் நீங்கள் கூட இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆரோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அக்வோ சிம்பிள் நமக்கு ப்ரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆம்பர்சன் எல் அக்வோ அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆரோவுக்கு முன்னாடி நம்ம எல் அக்வோன்னு சொல்லி ஆர் அக்வோ அப்படின்றத ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஏக்யூயூஓன்னு சொல்லி நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த ஆரோ சிம்பிள் மாதிரி நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட நெக்ஸ்ட் கோடிங்கில் நம்மளோட ஃபஸ்ட்டு பேஜை நம்ம லிங்க் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் பேஜில் நான் ஒன் அண்டர் ஸ்கோர் பேஜுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் நமக்கு லோட் ஆகணும். தென் ப்ரீவியஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிஃப்த்து பேஜ் நமக்கு லோட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபைவ் அண்டர் ஸ்கோர் பேஜ் டாட் ஹெச்டிஎம்எல். சேம் இதே கூட நம்ம எல்லா பேஜ்லேயும் நம்ம காப்பி பண்ணி போட்டோன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நெக்ஸ்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட் பேஜ் நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதே பட்டன்ஸை நம்ம காப்பி பண்ணி எல்லா பேஜ்லேயும் நம்ம போட்டோம்னா நமக்கு இந்த பேஜரையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorials.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.